ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி கிச்சன். நம்ம இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு கேரளா டிஷ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தனியா இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாமே ஆறினதும் இத குட்டி குட்டி பீஸா இது போல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணல எண்ணெயிலேயே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 5 வெள்ளைப்பூடை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்தளவு கருகப்பில்லை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன்லையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்திருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோட கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா எல்லாமே சிக்கன் பீசஸோட நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு
இப்போ இதை தனியா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 240 ml மைதா சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு மைதாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட பேட்டர் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம முட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நாலு முட்டை எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா அடிச்சு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டையும் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல குட்டி குட்டி தோசையா ஊத்தி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டர்ல இப்போ தோசையா ஊத்திக்கலாம். இது போல ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசைய ரொம்ப மெல்லிசா ஊத்தி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல இது போல குட்டி குட்டி தோசைய ஊத்தி எடுத்துக்கோங்க. இது போல எல்லா தோசையுமே நல்லா ஊத்தி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டில் எக்கில் டிக் பண்ணி இந்த பேனில் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னால் பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பேட்டரை நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஃபில்லிங்ஸை இது மேலே அப்ளை பண்ணியிருக்கோங்க.
இதுல நீங்க சிக்கன் பதிலா எக் கூட சேர்த்துக்கலாம். இது போல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பேட்டர்லயுமே ஒன் பை ஒன்னா மேல அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்ல எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சூப்பரா செட் பண்ணியாச்சு. மீதம் இருக்க எக்ல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இந்த பேட்டர் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை மிச்சம் இல்லைன்னா மறுபடியும் ரெண்டு முட்டையை அடிச்சு மேல இது போல நல்லா ஊத்தி விட்டுருங்க. இப்போ அவ்வளவுதான், நம்மளோட ஃபுல் சட்டி பத்திரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சட்டி பத்திரி ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இன்னொரு கடாய்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே உள்ளதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்தா கரெக்டா வரும். ஸோ நம்ம இன்னொரு பேனுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படியே இன்னொரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். மேலே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கீழையும் நல்லா வேகட்டும். ஒரு 3-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாக இருக்கும் போதே மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா டேன் பண்ணிட்டு நம்மளுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சட்டி பத்திரி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இது போல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.